ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நீள வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாயத்தூள் 1லிருந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம கடலைப்பருப்பையும் உளுத்தப்பருப்பையும் சேர்த்துடலாம். இது லைட்டாக செவக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கலரு கலரை விட்டுருங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா சுருளை வதக்கிடலாம். ஒரு 2 வதக்கு வதக்குனதும் நம்ம வச்சுருக்கிற மசாலா பொடிகளை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள். நீங்கள் காரத்துக்கு சேர்த்த மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்கள். தக்காளி சாதத்துக்கான மசாலா தயாராகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடைச்சி வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மசாலா எல்லாமே சாதத்தில் பார்த்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. நம்மளோட சுவையான தக்காளி சாதம் தயாராயிடுச்சு. தக்காளியை தினமும் நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்குது. நம்மளோட கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் தயிர் பச்சடியும் வடகமும் சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.